வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், நான் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், செக்கும் இருக்குது, நான் வெளியூருக்கு போனால் அந்த செக்கை கொடுத்து கேஷ் வாங்க முடியுமா, வெளியூரில் இருக்கிற பேங்க்கில் செக்கை கொடுத்து கேஷ் வாங்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதே மாதிரி சந்தேகம் உங்களுக்கு பல பேருக்கு இருக்கும். ஸோ இந்த சந்தேகம் தீரணும் அப்படின்றதுக்காக தான், பல பேர்த்துக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக, தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், பலரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் பார்க்குறவங்களாம் தயவுசெய்து நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு சரியாக வந்துட்ருக்கோம், போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இங்கே சேலத்தில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இங்கே வச்சுருக்கீங்க சேலத்தில் அக்கௌண்ட், நம்ம ஊரே வச்சுக்கலாமே, ஏன் இன்னொரு ஊருக்கு போகணும், சேலத்தில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் சப்போஸ் வெளியூருக்கு போகிறீங்க, கோயம்புத்தூரோ திருச்சியோ மதுரை இது மாதிரி வேறு ஊருக்கு எங்கேயோ போகிறீங்க, அங்கே உங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது. சரி, அங்கே போய் அங்கே இருக்கிற இந்தியன் பேங்க்கில் பணம் எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போது நீங்கள் செக்கு கொடுத்தீங்களா, அவங்க பணம் கொடுப்பாங்களா அப்படின்றதான் இந்த நண்பருடைய கேள்வி. இப்போ அப்படி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே இந்தியன் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு இந்தியன் பேங்க்கில், வேறு ஊரில் இருக்கிற இந்தியன் பேங்க்கில் கொடுத்தாலும் அவங்க பணம் கொடுப்பாங்க. ஆனால் என்ன, அமௌண்ட் வந்து குறைவான அமௌண்ட் தான், ஒரு 50,000க்குள்ளே இருந்தால் தான் கொடுப்பாங்க. அது லிமிட் இருக்கும், ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி வெறும் செக்கு மட்டும் கொடுத்தா கொடுத்துருவாங்கலாம் கொடுக்க மாட்டாங்க, கூட ஒரு ஐடி ப்ரூஃபும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால் ஐடி ப்ரூஃபு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணமாக கொடுப்பாங்க, நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். அதுக்காக வேறு பேங்க்குக்கு போயிடாதீங்க, நான் சொல்கிறது வேறு பிரான்ச், வேறு பிரான்ச்சுன்றதுக்கும் வேறு பேங்க்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இந்தியன் பேங்க்னால் அதே மாதிரி வெளியூரில் போனாலும் இந்தியன் பேங்க் தான், இங்கே வேறு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி வெளியூருக்கு போனாலும் அந்த பேங்க்கில் தான், பேங்கோட பிரான்ச்சில் தான் போய் கேட்கணும். இங்கே இந்தியன் பேங்க்கில் இங்கே அக்கௌண்ட் வச்சுட்டு இங்கே கோயம்புத்தூர்னு வேறு பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்காது, அதே பேங்க்கில் இந்தியன் பேங்க்லேயே போய் ஏதோ ஒரு பிரான்ச்சில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். உள்ளூரில் மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூருக்கு போனாலும் செக்கு வச்சுருந்தா பணம் வாங்கிக்கலாம், கூட ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும், அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதிக பணம்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஹோம் பிரான்ச்சுக்கு தான் போக சொல்லுவாங்க. இதுதான் செட்டப், இது தான் ரூல்ஸு, இது தான் நடைமுறையும், இது தான், இதில் ஒன்றும் மாறுதல் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.